கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா? கடன் பிரச்சனையினால ரொம்பவே அவதிப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி கடன் பிரச்சனை உள்ளவங்க என்னதான் சம்பாதிச்சாலும் வரவுக்கு மேல செலவு அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்னதான் வியாபாரம் செஞ்சு நீங்க வந்து சம்பாதிச்சாலும் அந்த பணமும் கையில தங்கறது இல்ல. வர லாபத்துக்கு மேல கடன் சுமை அதிகமாயிட்டே போகும். வாழ்க்கையில மூணு விஷயம் வந்து வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, கடன், பகை, நெருப்பு. இதுல முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து கடன் பிரச்சனை. இந்த கடன் இருந்துட்டா நாளுக்கு நாள் நம்மள அதுவே கொண்டுடும். சோ இந்த மாதிரி கடன் பிரச்சனையால யாரெல்லாம் தவிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தை விட்டு நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறது காரணம். யார் ஒருத்தர் குலதெய்வத்தை நல்லபடியா வணங்கிட்டு அவங்களுக்கு உரிய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில பெரும்பாலும் கஷ்டங்கள் இருக்கிறது இல்ல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குலதெய்வமே இவங்களை வந்து காக்கும். குலதெய்வத்தை யாரெல்லாம் மறந்துட்டு அவங்களுடைய நேரம் நல்லா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு கஷ்டம்னு வரும்போது குலதெய்வத்தை நினைக்கிறாங்களோ அப்போ கூட குலதெய்வம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய குலதெய்வம். இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் வந்து உங்க குலதெய்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போறேன். இதை பண்றவங்க எல்லாருமே கடன் பிரச்சனை இருந்து நிவர்த்தி ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுல நடக்காம இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். பரிகாரத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. உங்க குலதெய்வ கோவில் தெரிஞ்சா முதல்ல அங்க போயிட்டு உங்க பேருக்கும் உங்க குடும்பத்துல உள்ள பேருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க குலதெய்வ கோவில் இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில அந்த மண்ணை வச்சுட்டு 3 ₹1 நாணயம், 5 கிராம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் பட்டை, இதெல்லாம் வச்சுட்டு உங்க குலதெய்வத்துல கொடுக்கக்கூடிய ஆந்தெய்வமா இருந்தா உங்களுக்கு வந்து விபூதி கொடுப்பாங்க, பெந்தெய்வமா இருந்தா குங்குமம் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உங்க வீட்டு வாசப்படியில உங்களுடைய கேட்ல நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு 3 நாளுக்குள்ளேயே உங்க வீட்டுல வந்து வாசம் செய்யும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, வளர்ப்பறையில வரக்கூடிய செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, இந்த 3 நாள்ல நீங்க வந்து செய்யலாம். இதை செஞ்சதோட மட்டும் இல்லாம தினமும் வீட்டுல வந்து விளக்கேத்துற பழக்கத்தை வச்சுக்கோங்க. வீட்டுல விளக்கேற்றும் போது இழுப்பு எண்ணெயை பயன்படுத்துங்க. குலதெய்வங்களுக்கு உகந்த எண்ணெய் என்னன்னு பாத்தீங்கன்னா இழுப்பு எண்ணெய். இந்த இழுப்பு எண்ணெயை போட்டு நீங்க தீபம் ஏத்திட்டு வரும்போது நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டுல வந்து வாசம் செய்யும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும். இது வந்து கை கண்ட தாந்திரிகம். அதனால இது அனைவரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.